ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஷீஜா. நோயின்றி வாழ நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மொத்தம் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் இந்த கழுத்து வலி வர்றது அப்படின்றது ஒன்று நார்மலாகிடுச்சு. இந்த கழுத்து வலி வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதும், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிமென்ஷியா அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இதை பற்றின ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு அவ்வளோவா இல்லை. இதை பற்றியும் கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் ஹேமா சைக்காலஜிஸ்ட் அண்ட் டாக்டர் பாலாஜி ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இருக்க லைஃப்ல வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து மாறிட்டாங்க. எல்லாருமே ஐடி ஃபீல்டு இல்லை ஒரு சிஸ்டம் முன்னாடி 8 hours உட்காந்தே ஒர்க் பண்றாங்க. டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கழுத்து வலி ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா வந்துட்டு வருது. இந்த கழுத்து வலி வராம எப்படி எல்லாம் நம்ம இது பண்ணலாம்? நீங்கள் கொஷின்லேயே சொல்கிறீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ ரொம்ப நேரம் அந்த மானிட்டரோ சரி இல்லை ட்ரைவ் பண்ணுறவங்களோ சரி பார்த்தீங்கன்னா நெக் மூமெண்ட் இருக்காது. ஸோ அதனால என்னால் தான் நெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அண்டு எப்படி அதை இன்னும் அதிகமாகாமல் இருக்க ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சில ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் சில எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ரொம்ப அந்த லெவல்லேருந்து அதிகமாக போகாமல் அதை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ரெச் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் ட்ரபீசியஸ்க்கும் அந்த லிவேட்டாஸ் கேப்ல சொல்லிட்டு ரெண்டு மெயின் மசில்ஸ் நம்மளுக்கு நெக்கில் இருக்குது. ஸோ அந்த மசிலோட ஸ்ட்ரெச்சஸை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் ட்ரபீசியஸ் பார்க்கலாம். அப்பர் ட்ரபீசியஸ்க்கு ஒன்றும் இல்லை, நெக்கை வந்து இப்போ நம்ம ரைட் சைடுக்கு பண்ண போகிறோம்னா நம்ம லெஃப்ட் சைடோட ஹெட்டை வந்து நல்லா டில்ட் பண்ணி நம்மளோட லெஃப்ட் சைடு ஹேண்டால் பிடிச்சி நம்ம கீழே நல்லா புல் பண்ணணும். நீங்கள் புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கோட பேக் சைடில் இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிங் பெயின் இருக்கும், ஒரு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சுக்கு நீங்கள் கீழே போக போக அது இழுக்கிறது தெரியுதோ அதே ரேஞ்சில் பிடிச்சிக்கிட்டு ஒரு 20-30 seconds வரைக்கும் இப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது வந்து அப்பர் ட்ரபீஸோட ஸ்ட்ரெச் சொல்லுவோம். செகண்ட் வந்து லிவேட்டாஸ் கேப்பில். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ரைட் சைடு ஒரு உங்கள் நெக்கை டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் சைடு ஹேண்டால் ஹோல்ட் பண்ணிக்கணும். உங்களோட எல்போவோட இது வந்து மூக்குக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு, ஸோ நீங்கள் உங்கள் நெக்கை ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த கையால் கீழே வந்து புல் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே இழுக்கும்போது உங்களுக்கு இங்கே நெக்கில் இருக்க இங்கே சைட் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு 30-50 seconds ஒரு 50 seconds வரைக்கும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நெக்கோட நார்மல் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இப்போது இது வந்து நார்மலாக இது இதுதான் நெக்கோட நியூட்ரல் பொசிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே நல்லா உங்கள் சின் வந்து செஸ்ட்டை டச் ஆகிற மாதிரி கீழே நல்லா கீழே உங்கள் நெக்கை பெண்ட் பண்ணணும். ஸோ உங்களால் எவ்வளோ ரேஞ்ச் போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நியூட்ரல் பொசிஷனுக்கு வரணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி நெக்கை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உங்களோட உங்கள் ஹைஸ் வந்து வால் சீலிங்கை பார்க்குற மாதிரி அகெயின் நீங்கள் நியூட்ரல் பொசிஷன் வரணும். தென் உங்கள் நெக்ஸை வந்து சைடில் பெண்ட் பண்ணணும். உங்கள் காது வந்து உங்கள் ஷோல்டரை டச் ஆகிற மாதிரி. ஸோ உங்கள் ஷோல்டரை தூக்கக்கூடாது, உங்கள் ஷோல்டர் நார்மலாக தான் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெக்கை பெண்ட் பண்ணணும். சேம் அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துட்டு அகெயின் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ எந்த சைட் பண்ணுறீங்களோ அதை பண்ணிவிட்டு திருப்பி நியூட்ரல் பொசிஷனுக்கு வரணும். தென் ரொட்டேஷன், உங்கள் ஸோ உங்கள் நெக்கை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்து திருப்பி நல்லா ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பொசிஷன் போகிறீங்களோ ஃபஸ்ட்டு நியூட்ரலுக்கு வந்துட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு போகணும். நீங்கள் டைரெக்டாக கீழேயும் பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலேயும் பெண்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு டக்குன்னு திரும்பும்போது கழுத்து வந்து பிடிச்சிக்கோ இல்லை நிரம்பி ஏதாவது ஃபால்ட் ஆகும், அது எதனால வருது, அது எப்படியெல்லாம் நம்ம இது பண்ணணும்? சேம் அதே மாதிரி தான், நெக்கோட டைட்னஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் இல்லாமல் நீங்கள் மசிலோட அந்த டைட்னஸ்னால உங்களுக்கு மசில் புல்லிங்ஸ் மாதிரி உள்ள நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெக் மசில்ஸ் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி படுக்கும்போதும் சரி, நம்ம கரெக்டாக பில்லோ வச்சு படுக்கணும், கையை வந்து சைடில், எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையை வந்து தலைக்கு வச்சுட்டு தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கோட மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகாமல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து தூங்கி எழுந்தோடனே வந்துட்டு கழுத்து வலிக்கும் கையெல்லாம் வலிக்கும், எப்படி வந்து தூங்குறதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து ஹைட்டான பில்லோ யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பில்லோவே இல்லாமல் தூங்குவாங்க. எந்த அளவுக்கு நம்மளோட பில்லோ வந்து நம்ம வந்து பில்லோ இல்லாமையும் தூங்கக்கூடாது, அதே மாதிரி ஹைட்டான பில்லோவும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பில்லோ வந்து உங்கள் பாடி வந்து நியூட்ரல் பொசிஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. நெக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் வரக்கூடாது, பில்லோ இல்லாமல் டவுன்லேயும் தொங்குற மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் ஒரு ஸ்மால் பில்லோ உங்கள் நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்லோவை செட் பண்ணிவிட்டு அதுவும் ஷோல்டர் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி பில்லோ வைக்கணும். நம்ம எல்லாருமே தலைக்கு வச்சு தான் கவர் பண்ணணும், அது இல்லாமல் ஷோல்டர் கிட்ட வர மாதிரி நெக்குக்கு
கவர் பண்ணி அந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணணும். இப்போ திடீர்னு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த சுளுக்கு பிடிச்சிக்கிறது, கழுத்தை வந்து திருப்ப முடியாமல் இப்படி அப்படியே உடம்போட திருப்பி தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டக்குன்னு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஐஸ் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்னாலே அந்த இருக்க பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு அந்த ஆன் ஸ்பாட் வேணால் ஒரு ஃப்ரீ கொடுக்குமே தவிர, பட் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ரிலீஃப் ஆகும்னா நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பெயின் வந்து திருப்பி வராமல் இருக்கும். ஓகே சார். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. டிமென்ஷியானா என்ன மேம்? டிமென்ஷியா வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ்னு சொல்லுவோம். நியூரோ டீஜெனரேட்டிவ்னா என்னென்னா, நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து ஒன்று டெட் ஆகுறதுனால இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் லூஸ் ஆகுறதுனால ஏற்படுற ஒரு ப்ராப்ளம். ஒன்று பிரெயின் இன்ஜுரிஸ்னால நடக்கும், இல்லைனா அதர் ப்ராப்ளம்ஸ்னால நடக்கிறதா டிமென்ஷியா. ஓகே. இந்த பிரெயினில் வந்து நடக்கிறது டிமென்ஷியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமென்ஷியாக்கும் இந்த ஏஜ் வந்துட்டு அதிகமாகுதுல, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம்? நார்மல் ஏஜிங்லேயும் வந்துட்டு இப்போ ஞாபகம் வந்து இருக்கும், ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மல் ஏஜிங்கில் வந்துட்டு சிம்பிள் திங்ஸ், ஒரு பென் எங்கே வச்சேன்னு தெரியல, ஒரு ஸ்பெக்ஸ் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு தான் மறப்பாங்க. ஆனால் வந்துட்டு அது லேட்டராக அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஆனால் டிமென்ஷியாவுக்கு வந்துட்டு கூட இருக்கிறவங்களே மறந்துடுவாங்க, என் தம்பி யார், என்னோடய ஒய்ஃப் யார் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒய்ஃப் தான் சொன்னால் இவன் என் ஒய்ஃபே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க மறந்து போவாங்க. அதே மாதிரி ஒரு பிளேஸ் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு கிச்சனுக்கு எப்படி போகணும்னு தெரியாது, ஒரு டாய்லெட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இப்பெல்லாம் வந்து மறக்க ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு மறந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நாளைக்கு என்ன டேட்டுன்னு கேட்டால் அவங்களுக்கு டேட் சொல்ல தெரியாது, இன்றைக்கி டேட் கேட்டாலே தெரியாது. அதே மாதிரி இங்கே எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க எந்த கண்ட்ரின்னு கூட அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் மறந்து போவாங்க. அது லேட்டராக அவங்களால ரீகால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்களால கண்டிப்பாக பண்ணவே முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ டிமென்ஷியா அப்படின்றது மெமரி லாஸ் மட்டும்தானா? டிமென்ஷியா மெமரி லாஸோட மோஸ்ட் காமன் சிம்டம் தான், ஆனால் மெமரி லாஸ் மட்டும் கிடையாது, அது லாங்குவேஜ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்கும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்கள சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச முடியாது. இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு நம்ம பேசிடுவோம். ஆனால் இதே டிமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேச முடியாது, அவங்க கஷ்டப்படுவாங்க, திணறுவாங்க. நான் வந்துட்டு போகணுமா, எங்கே போகணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி திணறுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன ஃபர்கட்னஸ்லாம் இருக்கும், எங்கே என் பொருள் வச்சேன்னு தெரியல. அது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு டெலிஷன்ஸ்லாம் இருக்கும். டெலிஷனில் வந்துட்டு என்னென்னா, இவங்க என்ன ஹார்ம் பண்ணிவிடுவாங்களோ, இப்போ இது பண்ணிவிடுவாங்களோ, இல்லை வந்துட்டு என்கிட்ட இந்த பொருள் திருடிடுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஹாலிசினேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. டிமென்ஷியாவோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன மேம்? காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல்ஸு, ஒழுங்கான நியூட்ரிஷன் ஃபுட்லாம் சாப்பிடல அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகும். நம்மளோட பிரெயின் செல்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷன் ஃபுட் இதெல்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் இல்லைனாலும் ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி ஆல்கஹால் நிறைய குடிக்கிறவங்க, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கூட லேட்டர் டைமில் 50+ அப்படி ஆகுறப்போ டிமென்ஷியாஸ் வரும். அதே மாதிரி காமனாக இருக்கிறது வந்து ஜெனட்டிக். ஜெனட்டிக் வந்துட்டு ரொம்ப மேஜராக வராது, சில பேருக்கு தான் வரும். அந்த இதுக்கு ஜெனட்டிக் வந்துட்டு நமக்கு கியூரபிள் கிடையாது. மற்றது கூட ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும், லைக் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து டிமென்ஷியா வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களால நமக்கு எதுவுமே ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியாது. ஓகே மேம். நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். இப்போ டிமென்ஷியாவை ட்ரீட் பண்ண முடியுமா? டிமென்ஷியாவை ட்ரீட் பண்ண முடியாது, ஏன்னா பிரெயினோட இது வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும், சுருங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ட்ரீட்டபிள் இல்லை. ஆனால் வந்துட்டு நம்ம இயர்லியாக வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி அதுக்கான தெரப்பீஸு, மெடிகேஷன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டெக்லைன் ஆகிறது, ஸ்லோவாக டெக்லைன் ஆகமிக்கும். இப்போ 1 இயர்க்குள்ளே அவங்க மறந்துடுவாங்கன்றதை நம்ம அப்படியே ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே. இப்போ டிமென்ஷியா வந்தவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் மேம் அவங்கள? ரொம்ப காமனான திங்ஸ், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மெடிடேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸசைஸ் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து 50+ ஆனாலே எல்லாமே வந்துட்டு வெறும் எக்ஸசைஸ் மெடிடேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க தவிர பிரெயின் யோகான்னு ஒன்று பண்ணுறதில்ல. பிரெயின் யோகா பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு இது இருக்குது, ப்ரோஜனம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு பூஜை பண்ணுறப்போ நம்ம இந்த கையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், யாருமே நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து பிரெயின் யோகா அப்படி பண்ணுறப்போ நம்மளோட ரைட் பிரெயின் வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ நம்ம அந்தளவுக்கு நம்ம ரைட் பிரெயின் யூஸ் பண்ண நடத்தும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம லெஃப்ட் பிரெயின் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி மூச்சு பயிற்சி, இப்படி மூச்சு இந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து இதுவாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் இருக்குது பிரெயின் யோகாவில்,
அது வந்து நீங்கள் வரப்போ நீங்கள் உங்களை சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை உங்களோட டாக்டர்ஸ் கிட்டயோ எப்படி வந்து நான் பிரெயின் யோகா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து 50+ ஆனாலே கம்பல்சரி எல்லோரும் பிரெயின் யோகான்னு ஒரு விஷயத்த கம்பல்சரி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிமென்ஷியா அல்சைமர்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வராங்க. ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி டிமென்ஷியா அப்படின்னு ஒன்று இருக்கிறதே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாது பொதுமக்களுக்கு. இப்போது கியூரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த ஃபவுண்டேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இந்த டிமென்ஷியா கேர் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம், எங்களது என்ஜிஓ. ஸோ எங்களோட எம்டி மேம் வந்துட்டு காயத்ரின்னு, அவங்க காயத்ரி அனந்தகிருஷ்ணன். ஸோ அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டில் ரன் பண்ணுற என்ஜிஓ தான் இது. ஸோ இது கீழே வந்துட்டு பூர்ணிமா மேம்னு சொல்லி ஒருத்தங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஷீ இஸ் அ சீனியர் மோஸ்ட் ஏதோ, அவங்களோட இதில் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட வந்து டே கேர் சென்டர் தான். நாங்கள் மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் வெறும் தெரப்பீஸ் மூலயமா ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நாங்கள் வந்துட்டு இது பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட டே கேர் சென்டர் எத்தனை டைம்னா 10 மார்னிங் 10:00 ஈவினிங் 4:00 வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களதில் வந்துட்டு என்னென்ன வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் நிறையா தரும், மெமரிக்கு அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷனுக்கு இந்த மாதிரியான மெமரி இதெல்லாம் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸு, சுடோக்கோ, அது மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதி கொடுத்துட்டு அதை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலி மென்டல் ஹெல்த், நீங்கள் ப்ரீவியஸாக கேட்ட மாதிரி தான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்களா. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கல் மேலே நடக்கணும். நம்ம இப்போ நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு கல்லுலாம் பார்த்தோன்னா நம்ம நடப்போம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நடக்க மாட்டோம். கல் மேலே நடக்கணுமா, கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போலாம் மார்பல் கல்லெலாம் நம்ம போய் நடந்தோம் அப்படின்னா நம்ம பாதத்தில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் நம்ம பாதத்தில் தான் இருக்குது. நம்மளால் இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம மசாஜ் பண்ணுவோம், மசாஜ் பண்ணுறப்போ ஏன் நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது, ஏன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பிரெயின் வந்து மெயினாக அங்கே இருக்குது. ஸோ நம்ம அங்கே இது பண்ணுறப்போ நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம கல்லுமல் நடக்கிறப்போ நம்ம பிரெயின் ஆக்டிவேட் ஆகி ஒவ்வொரு செல்ஸும் வந்துட்டு ப்ராப்பராக இதுவாகும், ஒர்க் ஆகிட்டு. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த 50+ இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிமென்ஷியா வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஜெனட்டிக்காக இருக்கவங்களுக்கு எந்த ஏஜில் மேம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது? 30, 45+ அந்த மாதிரி வருவாங்க. ஆன்சைட் டிமென்ஷியாவும் இருக்குது. இப்போ ரொம்ப ஆல்கஹால் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்ஸ் அதுவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கும் 30-45+ வந்துட்டு டிமென்ஷியாஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மேம். இப்போ அல்சைமரும் டிமென்ஷியா அப்படின்றது ரெண்டுமே ஒன்றா மேம்? ரெண்டுமே ஒன்றும் இல்லை. டிமென்ஷியாவில் ஒன் ஆஃப் த சிம்டம் டைப் தான் வந்துட்டு அல்சைமர். டிமென்ஷியா வந்துட்டு அம்பர்லா டேர்ம் மாதிரி சொல்லுவோம், அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த டேர்ம் தான் அல்சைமர். ஓகே மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ டிமென்ஷியா பற்றி நிறையா சொன்னீங்க, இதோட சிம்டம்ஸில் என்னவா மேம் இருக்கும், நமக்கு டிமென்ஷியா இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? லூசிங் ட்ராக் ஆஃப் டைம், லைக் அவங்களுக்கு இப்போ என்ன டைம் போகுது அப்படின்றது மறந்துடுவாங்க, நிறைய மெமரி லாஸ் ஏற்படும், ஃபர்காட்ஃபுல்னஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணுனா என்ன, அந்த பெண்ணுக்கு பேரே அவங்களுக்கு தெரியாது, இது என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பிளேஸ் ஆல்ரெடி நான் பிஃபோர்லேயே சொன்ன மாதிரி கிச்சன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பூஜை ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பெட்ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மறப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ், ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறது கூட அவங்களால முடியாது, நிறைய லாதுவாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப புவராக இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் அவங்க எடுக்கணும்னா கூட இதை நான் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இல்லையா, நான் இது எப்படி எடுக்கிறது, நான் இது எப்படி செய்யணும், நான் மறந்துட்டேனே அப்படின்ற அளவுக்கு அவங்க போவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஹாலிசினேஷன் டெலியூஷன்ஸ் மூலிமா கூட போகும். ஏன்னா வந்துட்டு அவங்க கூட இருக்கிறவங்களே யாரும் மறந்துடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு திருடிடுவாங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிற புக்கை திருடுவாங்களா, என்கிட்ட இருக்கிற பெண்ணை திருடுவாங்களா, என்கிட்ட இருக்கிற ஃபோனை திருடுவாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே மேம், இப்போ நிறைய வந்து வியாதிகள் வந்து பெரியவங்களுக்கு வரதாக இருந்தது மட்டும் சின்ன குழந்தைங்களுக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 18-20 ஏஜ்குள்ளே இருக்கவங்களுக்கு டீனேஜ் பீப்புள்ஸ்க்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி டிமென்ஷியாவும் வந்துட்டு இந்த டீனேஜ் பீப்புள்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணது இல்லை, லைக் இந்த மாதிரி ரெக்கார்டிங்கும் இல்லை, மாதிரி 20+ யாருக்குமே இருக்குன்னு. இது வரைக்கும் 35+ அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் டிமென்ஷியா ஆன்சர் டிமென்ஷியான்ஸ்ன்னு இருக்கு. டிமென்ஷியா அப்படின்ற ஒன்று வந்து இருக்குது அப்படின்னே தெரியாது, இதை பற்றி நீங்கள் ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ரெண்டு டாக்டர் சொன்னதையும் ரொம்ப கிளியராக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் மீட் பண்ணேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஸ்ரீஜா. நன்றி.